நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கள்ளக்காதனை கொலை செய்ததை குறித்து இளம்பெண் போலீசில் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரை சேர்ந்தவர் ரூபா, வயது 32. இவர் கணவர் வேலை விஷயமாக தனது சொந்த ஊருக்கு அடிக்கடி சென்று விடுவார். தம்பதிகளுக்கு 14 வயதில் மகளும் 1 மகனும் உள்ளார். இந்நிலையில் அங்குள்ள தொழிற்சாலையில் ரூபா வேலை செய்த நிலையில் ரகு என்பவருடன் அவருக்கு கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ரகு அடிக்கடி ரூபா வீட்டுக்கு வந்துள்ளார். இதற்கிடையில் 2 தினங்களுக்கு முன்னர் ரகு ரூபாவின் வீட்டில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் ரகுவின் சடலத்தை கைப்பற்றி அவரை கொலை செய்ததாக ரூபாவை கைது செய்தனர். ரூபா போலீசில் அளித்துள்ள வாக்குமூலத்தில், ரகுவுடன் எனக்கு பழக்கம் இருந்த நிலையில் அவர் அடிக்கடி வீட்டுக்கு வருவார். ஆனால் சமீப காலமாக என்னுடைய 14 வயது மகளை தவறான கண்ணோட்டத்தில் ரகு பார்த்தார். இது எனக்கு கோபத்தை உண்டாக்கியது. கடந்த புதன்கிழமை இரவு மதுபோதையில் வீட்டுக்கு வந்த ரகு என் மகளிடம் தவறாக நடக்க முயன்றார். அவரை எப்படி தடுப்பது என்று தெரியாமல் சாம்பாரில் தூக்க மாத்திரை கலந்து அவரை சாப்பிட வைத்தேன். பின்னர் அருவமனையால் அவரை கழுத்தை அறுத்து கொலை செய்தேன் என கூறியுள்ளார். இதன் பின்னர் சடலத்தின் அருகே ரூபா இருந்ததை பார்த்து பயந்த அவரின் மகள் கத்தியுள்ளார். இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் மூலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.